வணக்கங்களே என்று அற்புதமாக பாமாலை பாடினாய். ஆக பாமாலையை கண்டு நான் மெச்சினேன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன அந்த ஆடுகளுக்கு என்ன முதல்ல பாதி நீ என்ன கேட்கறியோ அதுக்கு நான் பதில் கொடுப்பேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் கொடுப்பாய். அப்ப இப்பேற்பட்ட இடத்துல இந்த சபை அலங்காரமாக எனக்காக வரவேற்பு கொடுத்தாயில வருக வருகவே அப்படின்னு நான் பாடல, நீங்க தான் பாடு. நீங்க வள்ளிநாயகம், இந்த சபையோர்களுக்கு முன்னால இந்த சபையோர்கள யாராவது ஒருத்தர் கேளுங்க, வணக்க வருக வருகவே வணக்கங்களேன்னு சொன்னது இந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்கன்னா நான் சொன்னேன். வணக்கத்துல எத்தனை வகை வணக்கம் உண்டு? ஏகாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், சாஸ்தாங்க நமஸ்காரம், இத்தனை வகை நமஸ்காரம். வணக்கம்னாலும் ஒண்ணுதான், நமஸ்காரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப இத்தனை வகை நமஸ்காரம்னா என்னென்ன நமஸ்காரம்? யாரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற விதிமுறை இந்த உலகத்திலே மிக உகந்தது. சிவனை வணங்குவது போல் விநாயக பெருமானை வணங்கிவிட முடியாது. விநாயகனை வணங்குவது போல் அம்பாளை வணங்கிவிட முடியாது. அம்பாளை வணங்குவது போல் முருகனை வணங்கிவிட முடியாது. முருகனை வணங்குவது போல் சனி பகவானை வணங்கிவிட முடியாது. சனி பகவானை வணங்குவது போல் நவகிரகங்கள் எல்லாரையும் வணங்கிவிட முடியாது. நவகிரகங்களை வணங்குவது போல் தாயை வணங்கிவிட முடியாது. தாயை வணங்குவது போல் தந்தையை வணங்கிவிட முடியாது. அப்ப தந்தையை வணங்குவது போல் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வணங்கிவிட முடியாது. அப்ப வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி வணங்கணும்? சிவனை எப்படி வணங்கணும்? பெருமாளை எப்படி வணங்க வேண்டும்? விநாயகனை எப்படி வணங்க வேண்டும்? சண்டிகேஸ்வரரை எப்படி வணங்க வேண்டும்? நம கிரகத்தை எப்படி வணங்க வேண்டும்? இத்தனை வரமுறையான வணக்கங்கள் இருக்கு. நாரத மகரிஷி என்னை வள்ளிநாயகம் நீ எங்கு கை வைத்து எப்படி வணங்கினா என்ற முதல் புள்ளி வச்சிருக்கு. நீங்க சரியா அகற்றணும். எல்லாரையும் நான் இப்படித்தான் வணங்குவேன் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போனா நான் ஏத்துக்கிற மாட்டேன். சரியா நின்றா தான் நிக்க வைப்பேன். சரிதானா? நீங்க சரியா நிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் அந்த இடத்துல அப்படி பேசுறேன், நான் இந்த இடத்துல இப்படி பேசுறேன், இந்த இடத்துல எப்படி பேசுகிறாய் என்பதை எதிர்பார்த்துதான் இந்த இடத்துல தர்க்கம் என்பதை ஒன்று ஆரம்பிக்க போறேன். முதல்ல வருக வருக வணக்கங்களேன்னு சொன்னது நீங்க. யாரை எப்படி வணங்க வேண்டும், எந்த நிலையோடு வணங்க வேண்டும், எப்படி எல்லாம் வணங்க வேண்டும் என்ற நிலை ஆகிய அற்புதமாக இந்த இடத்துல எடுத்து கூற வேண்டும் என்பதற்கு இணங்க ஆகிய என்னை வரவேற்பு கொடுத்தாயம்மா, நான் உனக்காக ஒரு வாழ்த்துறை கொடுக்கின்றேன். அதை தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபையோடு காஞ்சி பட்டுடுப்பி கொண்டு ஒன்று தேவதை போலி நடந்து வர வேண்டும்.
சொல்ல மாட்டேன்.
அதுக்கு முன்னாடி நான் கேட்டனே கண்ணகி போல் நீங்க வாழ நினைக்கணும்னு சொல்றீங்களே அப்ப நான் வந்து வாழா வெட்டியா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை அதானே உங்க ஆசை நிறைவேறிடுமா எங்க நல்ல வார்த்தை இந்த பிரம்ம மூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு வ்யவஸ்தை வேணாமாங்க தெய்வத்து முன்னாடி நாடகம் நடிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி நல்ல நேரத்துல நல்ல இடத்துல போய் இப்படி பேசினா நீங்க இப்படி வாழ்த்தினீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும் அம்மா அப்பா இருக்காங்களே அம்மா அப்பாவுடைய சொற்கள் எப்பொழுதுமே இனிமையான சொற்களா மட்டும்தான் இருக்குமா மத்தவங்க சொல்றதெல்லாம் பழிக்காதாமா ஆனா அம்மா அப்பா சொல்ற சொற்கள் ஒவ்வொன்றுமே பழிக்கும் சொல்றாங்க ஏன்னா பிறப்பித்தோன் கற்பித்தோன் மனமுடித்தோன் அண்ணன் தந்தோன் ஆபத்துக்கு உதவின்னு ஐந்து வகையான தந்தை இருக்காங்க உங்களையும் ஒரு அப்பாவா நினைச்சுதான் உங்களை வருக வருகவே வணக்கங்களேன்னு வாழ்த்து பாடுறேன் ஆனா நீங்க அப்படி வாழ்த்து கொடுத்த எனக்கு வரவேற்பு பாட்டு பாடின எனக்கு கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் ஒரு வாழ வெட்டி பாட்டை பாடுறீங்க நீங்க அப்படிப்பட்ட நல்ல மகிழ்ச்சியா நீங்க நான் கேக்குறேன் மனசாட்சியில கொஞ்சமா நெஞ்சில ஈர இருந்தா இந்த வார்த்தையை பேச தோணுமா இனிமே தேவையில்லாம பேசுற வேலை வச்ச கூடாது சரியா எதை பேசணும் எதை பேச கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு பேசணும் முடிஞ்ச மன்னிப்பு எழுங்க முதல்ல புரியுதா போங்க அற்புதமான பேச்சு மிக அழகான பேச்சு அதை விட தெள்ள தெளிவான பேச்சு இதுல ஒரு விஷயம் தெரியுமா ஒரே ஒரு விஷயம் இதுல என்ன விஷயம்னு உற்று கவனிக்கணும் இந்த அம்மா எனக்கு வரவேற்பு பாடல் கொடுத்தது வள்ளி நாயகி நாரத மகரிஷினா நடப்பது கந்த புராணம் அதாவது வள்ளிய நாரதர் சந்திக்கணும் நான் வாழ்த்து பாடல் கொடுக்கணும் இந்த அம்மா எனக்கு வரவேற்பு பாடல் கொடுக்கணும் இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் இதைத்தான் தவ திரு டி டி சம்பிரதா சுவாமிகள் எழுதி வைத்தார்கள் இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த பாடல காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ வர வேண்டும் இதுல ஒரு அடி வரும் இதுல என்ன வருது பூம்புகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போல் நீ வாழணும் உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும் இது பாடல் வரி இதை நான் மாற்றி பாட முடியாது ஆனால் இதுல என்ன இந்த அம்மா குறை கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கணும் அரைக்கில சத காக்கில எலும்பு தூக்கி கூட்டத்துல ஓட்டு போயிருவேன் எல்லாரையும் ஓட்ட மாதிரி அந்த ஓட்டல குண்டு இல்லை பண்ணிட்டு போயிருவேன் சரிதானா புடிச்ச புடிக்கு தாங்குவியா புடிச்ச அறிஞ்ச அரை கீரைக்கு சமமாகியா கதைஞ்சனா மத்து கூட வரமாட்டேன் மத்து கூட காண மாட்டேன் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் என்ற விதிமுறை ஆக தொடுத்து பழக வேண்டும்டான்னு சொன்ன அதனாலதான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொன்ன ஒரு வாசகம் சபை அறிந்து பேசு சமயம் அறிந்து பேசு ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னா வாயை மூடிக்கிட்டு நில்லு உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசு தெரியாத விஷயத்தை கிண்டலும்னு நினைச்சேனா கிண்டு கலங்கெடுத்து விட்டுருவா தெரியுமா நீ எல்லாரையும் மாத்திரப்ப என்னை சந்திச்சிருக்கியா என்னுடைய விவரம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரு நாரத மகரிஷி யாருன்னு தெரியுமா என்னுடைய மகத்துவம் என்ன தெரியுமா இந்த உலகம் என்னை எப்படி போற்றுதுன்னு தெரியுமா யாரை எப்படி வணங்க வேண்டும் என்ற விதிமுறையை அவங்கிட்ட கேட்டேன் வருக வருக வணக்கங்களேன்னு சொன்னது நீ கேள்வி நான் தான் ஆரம்பிச்சேன் இந்த சபையில அம்மா வணக்கங்கள்னு சொல்றியே என்னை எப்படிமா வணங்கினே எதன் அடிப்படையில் நினைச்சு வணங்கினே தந்தையா வணங்கினியா தாயா வணங்கினியா குருநாதரா வணங்கினியா தெய்வமா வணங்கினியா இது என்னுடைய கேள்வி தந்தையாக நினைத்து வணங்கணும்னு ஒரு பதில் கொடுத்தேன் நான் மறுக்க கிடையாது மறுத்தா நீ பேசலாம் சனியை முடிச்ச நாட கழுற புடிச்சு முழுங்குச்சா ஏன் இந்த பழமொழி நாடுகள் தோறும் பேசப்படுது தெரியுமா சனியை முடிச்ச நார சனி ஈஸ்வரனாகப்பட்டவன் என்ன வந்தா நாரையாக வந்தார் அப்ப பாருங்க நாரையாக அமர்ந்திருக்கும் போது கழுறாக வந்தது யாரு சனி பகவான் வந்தாரு அப்ப கொத்துனது யாரு நாரதான கொத்துச்சு விழுந்த போது எங்க மாட்டுச்சு தொண்டையில போய் முள்ளு மாட்டி ஜென்ம சனி மாறி ஜென்ம சனி மாறிமா என்னை கொத்தணும் நினைச்சுன்னு வச்சுக்க தொண்டைய கிழிச்சுதான் எடுக்கணும் வேற வழி கிடையாது நான் ஜென்ம சனி மாதிரி புடிச்சனா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் புடிச்ச புடிக்கெல்லாம் தாங்க மாட்டேன் அற்புதமா ஒரு கேள்வி தடுத்த இந்த வயதுல இந்த அனுபவத்துல ஒரு நாரத மகரிஷி வாழ்த்து பாடல் பாடுற அப்படின்னா ஒரு சில பேர் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இதை தடுத்து கேட்டவாரு அந்த துணிச்சல் உன்னை பாராட்டலாம் தடுக்கணும்
நினைச்ச பாரு. நம்ம ஏதாவது கேட்டு அவன் ஏடா கூட ஏதாவது கேட்டு நிப்பாட்டிவிட்டானா? மானம் கெட்டு போகுமா இல்லையா? அதை கூட எதிர்பார்க்காமல் உன்னுடைய துணிச்சலை பாராட்டுற இந்த சபையில வரவேற்பு பாடல் நீங்க கொடுக்குறீங்க, வாழ்த்து பாடல். கண்ணகி போல வாழணும்னு சொன்னது என்ன உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு? ஒரு பெண்மகளை எப்படி வாழ்த்த தெரியல? கண்ணகி மை வாழ்ந்த கண்ணகி கணவனோட ஒரு 100 வருஷம் வாழ்ந்தவனியோட வாழ்ந்தான்னு சொல்லுங்க. நான் வேணா நீங்க சொன்னத நான் ஏத்துக்கிறேன். முதல்ல ஒரு சந்தேகத்தை தீர்க்கணும். கண்ணகிக்கு வள்ளிக்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் உண்டு? சம்பந்தப்படுத்துறேன்னா இனிமே இந்த வேஷமே போடல, போதுமா? சபை எரிய சபை இருவருக்கு முன்னாலே நான் என்ன கிறுக்கறான்னு கேக்குறேன். ஒரு வள்ளியை வாழ்த்துகின்ற பொழுது கண்ணகின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த அம்மா இறுக்கி பிடிச்சா நமக்கு மான மரியாதை போயிருமே, எனக்கு அறிவில்லையா? நீ என்ன கொடுத்தாலும் இல்லைன்னு பேசுவேடா. நீ இருக்கா இல்லைன்னு பேசுவேன். நீ இல்லாத நான் இருக்குன்னு கொண்டு வருவேன். இது என்னுடைய அறிவுத்திறமை. முடிஞ்சா என்ன நின்று சமாளிச்சு பாரு, முடிஞ்சா சமாளிச்சு பாரு. அப்படின்னு ஒரே ஒரு விஷயம், சபையோர்களுக்கு முன்னாலே கண்ணகி போல வாழணும்னு இந்த அம்மாவை வாழ்த்தது நான் தான். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒளிநாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு, நேரலை போய்கிட்டு இருக்கு. நான் போய் சொன்னாலும் அங்க மறுக்க முடியுமா? நான் ஏன் வாழ்த்துறேன்னு அதுக்கு போல கேளுங்க. ஒரே ஒரு விஷயம், பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். நல்லா கதையை கேட்டுக்கிறோம், நல்லா உட்பிரிவு இது, நல்லா கேட்டுக்குங்க. பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அப்படி ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது உன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ எப்படி நீ கேட்க போச்சு? நான் என்ன விதவையா வாழணுமா, வாழாவட்டியா வாழணுமா? கண்ணுக்கு புருஷன் கூட வாழ்ந்தாளா? நான் அப்படி என் புருஷன் கூட வாழாம நான் வாழாவட்டியா இருக்கணுமா? ஒரு பெரிய மனுஷன் என்ன வாழ்த்து வாழ்த்துறியே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? என்ன கேள்வி கேட்கிற, உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிற. பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அப்படி ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பதான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கிறாரு. யாரு? கோப்பெரும் தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பாண்டிய நெடுஞ்செழிய மன்னே கல்யாணம் பண்றாரு. மனம் முடித்த பிறகு 10 வருடங்கள் ஆகி போச்சு, ரெண்டு பேருக்கு தாம்பத்திய உறவுல குழந்தை இல்லை. அப்பதான் மன்னன் பாக்குறாரு, ஐயா எனக்கு வயசாகிட்டு இருக்கு, ராணி அம்மாளுக்கு வயசாகிட்டு இருக்க, பட்டத்தரசிக்கு அதாவது வயசாகிட்டு இருக்கு, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு வம்சாவளி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு மந்திரியார் கேட்கிறாரு. அப்பதான் மந்திரியார் ஒரு யோசனை கொடுக்கிறாரு. என்ன யோசனை? மன்னா கலங்காதீர்கள், உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு சோதிடக்காரன் போய் பாப்போம்னு சொல்றாங்க. அப்ப பெட்டகத்தை திறந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது நேரம் போய் ஜோதிடன் பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஜோதிடன் அவருடைய கட்டங்களை பூரா கழிச்சிட்டு, ஐயா பாண்டிய நெடுஞ்செழிய மன்னா, நீங்கள் முப்பிறவிலே போன பிறவிலே செய்த கர்மங்கள் கூடி புத்திர பாக்கியம் இல்லாமல் தடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா. அவன் ஜாதகத்தை கணிச்சானா? போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவ கர்மங்கள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் குழந்தை இல்லைன்னு சொல்றேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப மன்ன கேட்கிறாரு ஜோதிடன், இதுக்கு என்னையா மாற்று வழி? ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வு நடத்துங்க, மக்கள் புண்ணியப்படுத்தணும். பல சொல்லு குல நாசம்ரான்னு சொன்னேன், பல சொல்லு குலநாசம். இந்த பல பேரு உங்களை போற்றி பாடுவதற்கு அளவுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்பதான் என்ன செய்யணும்? ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க, புண்ணியம் ஆகுமியா, உனக்கு குழந்தை பிறக்குமியா அப்படின்னு நான் ஜோதிடேன். நேர வர்ற இருக்கிற பொன்பொருளை எடுத்து ஒரு கோவிலை கட்டியாச்சு, கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. கட்டினாது என்ன கோவில்? காளி கோவில். ஒரு காளி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. 5 வருஷம் நடந்து போச்சு. கடந்த மாத்திரத்திலே கட்டணா மத்தியில கோவில பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அடையாயா கோவில கட்ட சொன்னான் ஜோதிடே, இருந்த பொன்பொருள புறம் கோவில கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் பூரா சந்தோஷமா கும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேனு கட்டுற கோவில பூட்டா அப்படின்ட்டான். என்னடா சாமி இதெல்லாம், இதெல்லாம் ஒரு தெய்வம்னு இருக்கிற பொன்பொருள புறம் போட்டு அழிச்சு இந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தினந்தோறும் அபிஷேக ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கமே, இதுக்கு ஏன்டா தெண்டமா பண்ணணும்? இது தெய்வம் அல்ல, இது கல்லு, பூட்டா கோவில் அப்படின்ட்டா. கோவில பூட்டியாச்சு, கட்டின கோவில பூட்டியாச்சு. அந்த வழியா ஒரு எண்ணெய் வியாபாரி, இதான் கோவில், இது வழி. எண்ணெய் வியாபாரி வர்றாரு.
என்னி வியாபாரி வருகின்ற பொழுது கோவிலுக்கு வெளியில் நின்று அத்தா காளியாத்தா என் வீட்டுல ஏழு பிள்ளைகள் பசியும் பட்டினியுமா இருக்கு, நான் ஒரு ஏழு குடும்பத்தை சேர்ந்தவே, நான் கையில வச்சிருக்க எண்ணெயை கொண்டுகிட்டு நேர அரசம்பட்டிக்கு போறேன், அங்க விற்பனை ஆயிரணும், விற்பனை ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வரும்போது உனக்கு நான் ஒரு விளக்கு போட்டு போறேன்னு ஒரு நேற்று கடன் மனசுக்கு நினைச்சுக்கிட்டு நேர போறேன். எண்ணெய் விற்பனை ஆயிடுச்சு, மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வருகின்ற பொழுது விளக்கு போடுற காவலாளி பாக்குற, அப்பதான் நேர ஓடி போய் மன்னன் சொல்ற, மன்னா நீங்கள் பூட்டி வைத்திருந்த கோவிலுக்கு வெளியிலே ஒருத்தன் விளக்கு போட்டு சாமி கொடுக்கிட்டு இருக்கான், அவன் சிரசை கொய்து விடுற அப்படின்ட்டான், தலையை வெட்டா அப்படின்ட்டான், தலையை வெட்டியாச்சு, முண்டம் பாதி துண்டம் பாதியா காவிரி காளி கோவிலுக்கு முன்னாலே எண்ணெய் வியாபாரி கிடக்கின்றான். அப்பதான் பாருங்க எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி இங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றான், ஓடி வந்து மண்ண வாரி தூத்துறா, நீ எல்லாம் தெய்வமா, உனக்கு விளக்கு போட்டது தவறா, நல்லதுதானே செஞ்சேன் புருஷன், என்னுடைய கணவனுடைய உயிரை பறித்து விட்டானே பாண்டிய நெடுஞ்சலிய மன்னன், நானே இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன்னு கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சூழாயத்தை எடுத்து அவளும் வயிற்றுல குத்திக்கிட்டு ரெண்டு பேரும் இறந்து கிடக்குறாங்க, கணவனும் இறந்து விட்டான் மனைவியும் இறந்து கிடக்கிறான். அப்பத்தான் காளி பிரசன்னமாகின்றான், மூட அரச தன்மையில் வாழ்கின்ற மன்னா உன் மூட தன்மையால இரண்டு உயிர்கள் என் ஆலயத்துக்கு முன்னாலே பலியாகிவிட்டது, உன்னை அழிப்பதற்காக கண்ணகியாக பிறக்க போறண்டாண்டா, அதனாலதான் காளிதான் கண்ணகியாக பிறந்தவள், காளிதான் கண்ணகியாக பிறந்தவள், இது சிலப்பதிகாரத்துடைய முப்பிறப்பு, இது முப்பிறவி கதை, அதுக்குள்ள வராது, அதுக்கு பின்னால போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம் உருவாகுது, புரியுதா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், சிலப்பதிகாரத்துல மூணு காண்டம், சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டம், மூணு காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், இந்த மூணு காண்டத்திலையும் இந்த கதை இருக்காது, 30 கதை இருக்கு, 30 கதைகள் உண்டு, ஆனால் இந்த கதை இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஒரே ஒரு விஷயம் இல்லமா? அப்ப பாருங்க, காளி கண்ணகியாக அவதரிக்கின்றேன் அப்படின்னு அவதாரம் எடுக்கிறார், அப்பதான் எடுப்பதற்கு முன்னாலே இரண்டு உயிர்கள் பலியாயி அற்ப ஆயுள்ள புருஷனை முன்னாடி செத்து கிடக்கிறீங்களே என் கோவிலுக்கு முன்னால, உங்களை மீண்டும் ஒரு வயிற்றுல உடனே பிறக்க வைக்க போறேன்னு சபதம் எடுத்து இறந்து கிடக்கின்ற எண்ணெய் வியாபாரியாக இறந்து கிடந்தானே அவனைத்தான் கோவலனாக பிறக்க வைத்தது, இறந்து கிடக்கின்றாலே எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி அவளைத்தான் மாதவியாக பிறக்க வைத்தது, புரியுதா? புரியுதா? நான் சொன்ன கதையில மேசு நிறுத்து போயிருக்கீங்க. கதை என்ன? யாரு? எண்ணெய் வியாபாரி தான் கோவலனாக பிறந்தது, எண்ணெய் வியாபாரி மனைவிதான் மாதவியாக பிறந்தது, உண்மையான புருஷன் உண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப கோவலனும் மாதவியும் தான், கண்ணகியும் கோவலனும் அல்ல. மீண்டும் பாதி வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு கோவலனையும் மாதவியும் பிறக்க வைத்து, இவ தெய்வமா இல்லையா? தெய்வத்துக்கு என்ன தன்மை தெரியுமா? நடந்தது, நடக்க போறது, நடந்து முடிந்தது, முக்காலத்தையும் உணரக்கூடிய நிலைதான் இந்த நாரத மகரிஷிக்கும் தெய்வத்துக்கும் உண்டு, மனித பிறப்புக்கு கிடையாது. ஆனால் ஓ மனைவி அங்கே இருக்கா, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதற்காக? உன்னோடு கூடி குழாவதற்காக இல்ல. ஒரு மனிதன் தெய்வத்தோடு குடும்பம் நடத்த முடியாது, தெய்வம் மனிதனோடு குடும்பம் நடத்த முடியாது, தெய்வம் தெய்வத்தோடு தான் மனம் முடிக்க முடியும், மனிதன் மனிதனோடு தான் மனம் முடிக்க முடியும். அப்ப ஓமுண்டாட்டி எங்க இருக்கா? பொன்பொருளை புறம் கொடுத்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை சுகமா வாழ்றான்னு அப்பேற்பட்ட கண்ணகி தானே கொடுத்து அனுப்புறா. ஆனா கண்ணகி பிறக்கின்ற பொழுது அவ தெய்வீக வம்சமா? வள்ளி சாதாரண ஆள் கிடையாது, அஷ்டமா சித்துக்களை கட்டவள், அது தெய்வம்னா இதுவும் தெய்வம். அப்ப கண்ணகி தெய்வீக அம்சம், வள்ளியின் தெய்வீக அம்சம், கண்ணகி பிறக்கின்ற பொழுது ஐந்து பொருளோடு பிறந்தார், வள்ளி பிறக்கின்ற பொழுது ஐந்து பொருளோடு பிறந்தார், அதனாலதான் கண்ணகிக்கு வள்ளிக்கு சம்பந்தம் உண்டு சொன்னேன், புரியுதா? நான் சம்பந்தம் காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட நினைச்சியா? போய் செட்டே ஒடிச்சு போடுவேன். போய் சொல்றீங்க, பேசு. தெய்வ நான் போய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. போய் சொல்றீங்க சுவாமி. இல்லையே, நீ வேணா எதுல வேணாலும் கேட்டுப்பாரு. உண்மையாவே போய் சொல்றீங்க? கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். சேட்டை இல்லைங்களா? இல்ல, ஏத்துக்க கூடிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. நானு ஒரு விஷயம் என்ன சுவாமி அப்படின்னு இல்லமா, எதுக்காக வந்தீங்க நீங்க? விரட்டுறதுக்காக. யார? பறவைகளை. ஏன் பறவை விரட்டணும்? இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திரையில எச்சப்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக விரட்டுறதுக்காக வந்தேன். ஏன் எச்சப்பட்டு விட்டால் என்ன குறை? எச்சம் பட்டு விட்டால் இறைவனுக்கு கொடுக்க கூடாதுல? யாருக்கும் எச்சம் பட்ட பொருளை இறைவனுக்கு கொடுக்க கூடாதா? அதனால உலகத்துல யாருமே கொடுக்கறது இல்லையா? கொடுப்பாங்க. நான் கொடுக்க விரும்பல. இப்போ எல்லாரும் கொடுக்கறாங்க, நீங்க கொடுக்க விரும்பல. ஆமா. இப்ப எச்சமும் எச்சிலும், எச்சில் என்பது என்ன, எச்சம் என்பது என்ன?
எச்சில் என்பது நாவிலே வரக்கூடிய உமிழ் நீர். ஆமா. எச்சம் என்பது மலம் ஜலம் கழித்த உடனே இறைவனை படைக்க முடியாது. ஆமா. கையில வைத்திருப்பது கவன். கவன் கவன் எதற்காக? எச்சில் கன்றுக்குட்டி போய் மாட்டுல பால் குடிக்காம பால் சுரக்குமா? சுரக்காது. அப்ப கன்றுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம கறப்போம். ஆமா, அதானே உண்மை. அதத்தான் கொண்டு போய் இறைவனுடைய தலையில இறைவனுக்கு நம்ம பாலாபிஷேகம் பண்றோம். எச்சில் கூட புனிதம், அதை கூட ஏத்துக்கோ வச்சுக்கங்களேன். பாந்தி புனிதம்னா யாராவது பாந்தி எடுத்ததை கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய முடியுமா? பாந்தி புனிதமாகும். தேனி வளர்த்துருக்கு, தேனி பாத்துருக்கீங்களா? தேனி தேனியுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் தேனை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வாய்க்குள்ள வச்சுக்குமா. வாய்க்குள்ள இருந்து வெளியில உமிழ்ந்து துப்புனா அதுக்கு பேர் என்ன? வாந்திதானே. அப்பேற்பட்ட உமிழ்ந்து துப்பி கொண்டு போய் கூட்டுக்குள்ள வச்சு 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 கடைசியில் அமாவாசை எப்பொழுது முடியுதோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நிறைய தேன்களோடு இருக்கும். அப்ப அந்த தேனை எடுத்து கொண்டு வந்து நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றோம். அப்ப தேன் அபிஷேகம் பண்றப்ப அது வாந்தி என்பது சொல்லக்கூடிய அந்த தேனி பூச்சி மூலமா வாந்தின்னு சொல்லக்கூடியது வருது. அந்த அதனாலதான் வாந்தி புனிதம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேனை எடுத்து இறைவனுக்காக அபிஷேகம் தேனாபிஷேகம் பண்றீங்க பாருங்க. ஒரு உதாரணம் பாருங்க. உங்களுடைய குளக்கடவுள் யார்? முருகன் தானே. ஆமா. அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் தானே? ஆமா. பஞ்சம் என்றாலே அஞ்சு தானே? ஆமா. ஐந்து பொருள்ல ஒரு பொருள் தேன் தானே? அப்ப தேனை பிரியமாக உட்கொள்ளக்கூடிய தெய்வமே, அப்ப அது வாந்தியும் புனிதமாகின்றது. இறந்தவர்களின் ஆடை புனிதம். இறந்தவங்களோட ஆடையை கொண்டு வீட்டுக்கே கொண்டு வரக்கூடாது. ஆனா இறந்தவர்களுடைய ஆடைய கொண்டு போய் புனிதம் சொல்றாங்களே. ஏன்னா பட்டு பூச்சி வளர்த்துருக்கீங்களா? பட்டு பூச்சி, இந்த பட்டு புழு என்ன பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சமா நூலை எடுத்துக்கொண்டே இருக்குமா? இந்த பட்டு புழுவை கொன்னால்தான் பட்டு நூலே எடுக்க முடியுமா? அந்த பட்டு புழுவை கொன்னதுக்கு அப்புறமா அது இருக்கக்கூடிய நூலை எல்லாம் எடுத்து அழகாக நூல் எல்லாம் நல்ல பட்டு ஆடையாக நெய்து அந்த பட்டு ஆடையை கொண்டு போய் இறைவனுக்கு சாத்துவோம் நம்ம. அப்ப இறந்தவர்கள் ஆடை புனிதமாகுதா இல்லையா? புனிதமாகுது. அப்படியே இல்லமா? ஒரு நிமிடம் நிக்கணும், என பேச விட்டு என்னை பேசலாம். இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மாலாபிஷேகம் உண்டு, தேனாபிஷேகம் உண்டு, பட்டாடை கட்டுவதும் உண்டு. உண்மை. ஒவ்வொரு தெய்வம் இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அரசம்பட்டி தானே? ஊரு அரசம்பட்டியில. என்ன தெய்வம் அது? கருப்புசாமி. அரசம்பட்டியில இருக்கக்கூடிய அப்ப கருப்புசாமி அரசம்பட்டியில எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கா. இப்ப பழனிமலையில இருக்கக்கூடியவர் யாரு? ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வசிக்கக்கூடிய இடம் இருக்கா இல்லையா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது மூன்றும் இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை வாழலாம் சொல்லிருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கைக்கு மூன்றே மூன்று தான் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். பாருங்க, ஒவ்வொருக்கு இருக்க இருப்பிடம் என்பது ஒவ்வொன்று அவசியம். ஆமா. இப்ப எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. இந்த உலகத்திலே மூத்த கடவுள்னா யார சொல்லுவோம்? மூத்த கடவுள் என்றால் எம்பெருமான். ஆதியும் அந்தம் இல்ல, ஒரே பரம்பரை எம்பெருமான் ஈஸ்வரன். பாருங்க, முதற் முதற் கடவுள்னா தான். இதுக்குள்ளே நீ சரியா நின்றுட்டே இல்லைன்னா உனக்கு மாட்ட வச்சிருப்பேன். முதற் முதற் கடவுள் என்பவர் வேறு, மூத்த கடவுள் என்பவர். முதற் முதற் கடவுள்னா தான் விநாயகர். விநாயக பெருமான். நீ விநாயகர்னு சொல்லுவேன் எதிர்பார்த்தேன், ஆனா தப்பிச்சுக்கிட்ட. கொஞ்சம் சுதாரமா நிக்கணும் தங்கச்சி. போற ஓக்கல வாரி விட்டு போயிரு, நான் ஓடுற ஓட்டத்துல தட்டி விட்டு போறேன். சரிதானா? சரியான பொம்பளை நீ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு இருப்பிடம் உண்டு. இருக்கு இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மானத்தை புரட்டுமே. எல்லா தெய்வத்துக்கும் உண்டு. இன்றைக்கு கருப்பசாமிக்கு ஆஸ்தியான முதல் இடம் என்ன? எந்த ஊர் தெரியுமா? இன்றைக்கு பாருங்க எந்த ஊர்ல இருக்கு கருப்பணசாமி? ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா நேரா போய் எங்க என்ன செய்யறான்? 18 கருப்பனுடைய தீர்த்தத்தை எடுக்கிறான். எங்க எடுக்கிறான்? அழகர் எடுக்கிறான். அப்ப
அழகாக ஆஸ்திரமான ஒரு இடம் கருப்பு இருக்குனா அது அழகர் மலைதான் அங்க இருந்து பிடிமணி கொண்டு வந்து வச்சிட்டா தீர்த்தம் கொண்டு வந்து வச்சிட்டா நம்ம ஒரு கருப்பரே கட்ட முடியும் அதானே உண்மை ஆமா என்ன கட்டி உங்களை தான் நான் கேக்குறேன் அதானே உண்மை அப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கா இல்லையா ஆமா சிவனுக்கு ஒரு இடம் உண்டு சிவனுக்கு ஒரு இடம் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க கைலாயமலை கைலாயமலைன்னு சொல்லுவாங்க இப்ப நான் கேக்குறவங்க சிவனுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு விநாயகருக்கு எப்படி பிள்ளையார்பட்டி இருக்கின்றதோ முருகனுக்கு எப்படி பழனிமலை இருக்கின்றதோ ஆதிபராசக்திக்கு எப்படி மேல்மருவத்தூர் இருக்கின்றதோ சிவனுக்கு ஒரு இடம் உண்டு அந்த இடத்தை அழித்தது யாரு சட்ட கோடால பேசாம சரியா சும்மா பேச விட்டு பேசணும்
நான் தூங்குனது யாரு கண்ணுக்கு? ஏமா ஒரே ஒரு விஷயம், நீ புராணம் அதாவது தெரிந்த புராணம் தெரியாத புராணம் அதத்தான் நான் கேக்குறேன். சரியா நீங்க வந்து புராணம் பேச இருக்கிற புராணத்தை நீங்க பேசுறீங்க. சரி நான் இருக்கிற புராணத்தை அந்த வரலாறு அப்படிதான் சொல்லுது. அது எந்த எந்த புராணத்துல சொல்லுது? எங்க இருக்கு? ராமாயணத்துல இந்த வரலாறு கிடையாது, இந்த கதை கிடையாது. இந்த கதை இருக்கிறனாலதான் நான் சொல்றேன். எந்த இந்த கதை இருக்கு? இருக்குல்ல. ஆமா நிரூபிச்சிருக்கா போங்க. நீங்க எந்த கதை எந்த இடத்துல இருக்குன்னா நிரூபிங்க. நீங்க சரியான நான் இருந்தீங்கன்னா போட்டி போய் போட்டிக்கு வர்றீங்க. நீங்க இருங்கம்மா இருமா. இப்ப நீ என்ன சொல்றனா, ராமாயணத்திலே ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ற இவ்வளவுதானே விஷயம்? ஆமா அப்படின்னு இல்ல. இப்ப நீ என்ன குறை சொல்ற தெரியுமா? என்ன ராவணன் தொட்டான்னு சொல்ல வேணா கூட சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவளை அனுபவிக்கணும்னு தூக்கி போனேன். ஆனால் சீதை போய் அல்ப ஆசைக்காக இச்சை கொண்டு போய் ராவணன் தொட்டான்னு சொல்றேன், இதை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏத்துக்கிறது இஷ்டம்னா ஏத்துக்கங்க, கஷ்டம்னா தெரியாதுன்னு மன்னிப்பு கேட்டு போ. புரியுதா? இருத்த இந்த மன்னிப்பு நாங்க செட்டை உடைச்சு போடுவேன். எதுக்கு செட்டை இருக்கிற கதைய பேசுறனா இல்லாத ஒன்ற சொன்னா நீங்க நியாயம் சொல்லலாம். இருக்கிற ஒன்ன பேசுறப்ப நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியும்? உங்க இருக்கிறதே மூணு எலும்புல மூணு எலும்புல குறுக்கள் உடைச்சு போடுவேன். அரக்கல செத காத்துல எலும்பு. நீங்க மட்டும் அரக்கல சதையே இல்லாத மாதிரி உங்கள்ட்ட மட்டும் அரக்கல சதை இல்லாம வந்தீங்களா? நீங்க என்னமா வானத்துல இருந்து பொத்துன்னு குதிச்சு கொடுத்த மாதிரி வந்தீங்க? நீங்க ஓட்டில இருந்து தானே வந்திருப்பீங்க? பேசுங்க பேசி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா நீங்க முதல்ல நான் கேட்டது பதிலே சொல்லுங்க. இருமா இருமா ஏங்க, இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லணுமா இந்த அம்மா சொல்லணுமா? நான் என்ன கேட்டேன், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. சிவன் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்தை ஒருத்தர் அழிச்சு விட்டார். அழிந்த இடம் இன்றைக்கு ஒரு இடத்துல உருவாயிருச்சு. எந்த ஊர்ல எந்த இடத்துல நான் கேட்டேன். கேட்டனா இல்லையா ஐயா? சமயவர்கள் யாராவது சொல்லுங்க, இல்ல நான் முடிச்சு போயிருவேன் உள்ள. கேள்வி என்ன பேச்சு பேசுறியா? நீ வெள்ளியா நீ நாரதரா இருக்கு? ரெண்டு நாரதரா யாங்க கூட்டி வந்திய? இந்த ஆளு ஆரம்ப நாரதர், நான் இடைக்கால நாரதர். முடிச்சிருவாப்ல, அதனாலதான் அடுத்த வரி அலையேசின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், ஜனவரி பிப்ரவரி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போக கூடாது. நீ பதில சொல்லி ஒதுங்க. சிவபெருமானுக்கு இன்னைக்கு எல்லாரும் சொல்றது கைலாய மலைதான் சிவபெருமானுக்கு உரிய இடம்னு சொல்றாங்க. அது எல்லாரும் சொல்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. நான் இயல்பு சொல்றது இயல்பு. பத்ரிநாத்னு ஒரு இடம் இருக்கு, அப்பேற்பட்ட பத்ரிநாத்ல 10,000 அடி உயரத்துல சிவபெருமானுக்கு வீடு இருந்துச்சு. 10,000 அடியில பத்ரிநாத்ன்ற இடத்துல 10,000 அடியில ஒரு வீடு இருந்துச்சு சிவபெருமானுக்கு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் இல்லத்துல இருந்து வெளியில வரும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட குழந்தை அழுதுகிட்டு இருக்கும் போது பார்வதி தேவி வந்து அதை தூக்க போறாங்க. அப்ப சிவபெருமான் என்னன்றாரு, அது அசுர குழந்தையாக இருக்கிறது, அதை தூக்காது அப்படிங்கிறாங்க. என்ன கல்மேச்சுக்காரா இருக்கீங்க நீங்க? ஒரு பச்சை குழந்தை அழுகுது, பசியில துடிக்குது, அப்பேற்பட்ட குழந்தைய போய் தூக்காத எதுவும் கொடுக்காத அப்படிங்கிறீங்க. நீங்க என்ன மனுஷன் அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி அம்மா சிவபெருமான கேக்குறாங்க. அப்ப உடனே சிவன் என்ன பண்ண, சரி உன்னோட இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்க விடுறாங்க. அப்பேற்பட்ட குழந்தை 10,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நம்ம இல்லத்திற்கு இந்த குழந்தை நடந்து வந்துச்சா? எப்படி வந்திருக்கும் இந்த சின்ன குழந்தை? எப்படி நம்மளுடைய இல்லத்துக்கு எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சிவன் கேக்குறாரு. இப்ப இந்த குழந்தைக்கு பசிக்குது,
அழுகுது. இதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்த விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்றது. சரி உன்னோட இஷ்டம் என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பேற்பட்ட குழந்தைய எடுத்துக்கிட்டு பார்வதியம் எங்க போறாங்க, இல்லத்துக்குள்ள போறாங்க, போன வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே ஒரு பால் எடுத்து பால் ஊட்டுறாங்க. பால் ஊட்டும் பொழுது அந்த குழந்தை சிவபெருமான பார்த்து ஏளனமா சிரிக்குது. என்ன வேணான்னு சூக்கியரிய பார்த்தேல்ல, இந்த வந்து உட்காந்துருல்ல ஆதிபராசக்தி மடியிலே உட்காந்துருக்கேன் நான் எப்பேற்பட்டாலு அப்படின்னு அந்த குழந்தை பார்த்தது ஏளனமா சிரிக்குது. அப்பேற்பட்ட குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி குளிக்கிறதுக்காக போகும் பொழுது உள்ள அந்த தாழ்பால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தாழ்பால்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட உள்ள வெளியில இருந்து உள்ள வரும் பொழுது கதவு எல்லாமே பூட்டி இரும்பு இந்த நெருப்பறையில இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்கும் தோன்றது. இனிமேல் இந்த குழந்தைய கொல்றதா இல்ல அந்த வீட்டை இருக்கிறதான்னு பாக்குறாங்க. குழந்தைய கொல்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா வீட்டை கொளுத்தியே பிடிச்சு அந்த குழந்தை. அப்பேற்பட்ட குழந்தை யாருன்னு தெரியுமா? நீங்க தான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட குழந்தை வேற யாருங்களே, சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான், திருமாலே தான், திருமாலே தான். அப்பேற்பட்ட பெருமாள் தான் குழந்தை உருவத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு இந்த 10,000 உயரத்துல இருந்த ஒரு பத்ரிநாத்ன்ற ஒரு இடத்துல இருந்த அப்பேற்பட்ட ஒரு வீட்டை கொடுத்துருச்சு. ஏன் கொடுத்த? அதான் சிவபெருமானுக்கு முக்காலமும் தெரியுமே, சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியுமே, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தெரியுமே, அப்புறம் ஏன் இந்த செயலை செய்ய விட்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்காக செய்யணும்? ஒவ்வொரு செயலும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விதத்துல என்னென்ன செய்யணுமோ அதாவது அந்தந்த நேரத்துல அந்தது செஞ்சா முடிச்சாதான் அந்தந்த நேரத்துக்கு அதாவது சிறப்பாக அமை அடையும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலையில சூரியன் உதயம் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா உதயம் ஆகறதா வேணும். மாலை மறையணும் அப்படின்னா அது மறைஞ்சுதான் ஆகணும். இல்ல நான் மறைக்காம அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகாது. அந்தந்த நேரத்துல என்னென்ன நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்துல நடந்தாதான் சிறப்பு. அதனாலதான் சூப்பர்மான் நடக்கல. ஆனா இன்னைக்கு அந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? கோதாரநாத்ன்ற இடத்துல இருக்கு. எல்லாருமே கைலாயம் நம்ம மூலவத்துலதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கைலாதன் திபத் பூடபூமியில இருக்கு, திபத் பீடபூமின்ற ஒரு இடத்துல இருக்கு. எங்க சைனா இருக்கு? சைனா பாத்திருக்கீங்களா? சைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீனாவில இருக்கு திபத் பீடபூமி. அப்பேற்பட்ட திபத் பீடபூமியில தான் கைலாயம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் பார்வதியும் வாழ்ந்த அந்த நாடு எங்க இருக்கு? திபத் பீடபூமியில இருக்கு. இதை உங்களால மறுக்க முடியுமா? அப்பேற்பட்ட சிவன் எங்க இருக்காரு? கைலாயம் என்றது ஒரு எல்லாரும் சொல்றக்கூடிய பேரு, கைலாயத்துக்கு வேறு ஒரு பெயர் கேதார்நாத் என்ற ஒரு பெயர். அந்த கேதார்நாத் எங்க இருக்கு? சைனாவில திபத் பீடபூமியில இருக்கு. அதனாலதான் சிவபெருமான் பத்ரிநாத்ல அழிஞ்சு மறுபடியும் கேதார்நாத்துக்கு வந்து திபத் பீடபூமியில கைலாயம் அழிகின்ற இடத்துல இருக்கார். புரியுதா? சொன்ன காரணம் திபத் பீட பூமி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு எந்த நாடு அது? சைனா. அற்புதமா சொன்ன காரணம் என்னவென்றால் இன்றைக்கு சிவன் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அழிந்து அந்த வீடு அழிந்து மீண்டும் ஒரு வீடு உருவாக காரணமாக இருந்த இடத்தை அற்புதமா சொன்ன. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரணும். வர வைப்பேன், வர வைப்பேன். உங்களுக்கு அவ்வளவுதான் சரக்கு முடிஞ்சிருச்சு போலயே. இருமா வர வைப்பேன்னா அதான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு போலயே. நீ எந்த வகையில போனாலும் அந்த வகைக்கு வருவேன். நீங்க அப்ப மாவுல நீ மட்டும் இதுக்கு பதில் சொல்லாம தூக்கி கூட்டத்துல போட்டு போயிருப்பேன். நீங்க என்ன பதில் சொல்லலையே? ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரப்படுற? நீ சாமி உங்களுக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அம்மா ஒரு விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா இடத்துலயும் குளிச்சுட்டு வந்துட கூடாது. எல்லா இடத்துலயும் நான் தான் ஆம்பளைன்னு காட்டிட முடியாது. பணிவும் துணிவும் தெளிவும் இருக்கணும். பதவி வரும்போது பணிவு, பணிவா மட்டும் இருந்தா பத்தாது, துணிவும் வேணும். அதனால பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னாங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இது அறிவை புகட்டக்கூடிய பாடம் அது. ஆமா இப்ப என்ன அற்புதமா சொன்னேன். அப்ப ஒரு இடம் அழிந்து மீண்டும் ஒரு இடம் உருவாகி இன்றைக்கும் சிவனுக்கு அந்த இடம் நிரந்தரமாக இருக்கின்றது என்பதை நான் ஏத்துக்கிறேன். நான் மறுக்கல, நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க தங்கச்சி? ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து சென்றார். அப்பேற்பட்ட சீதையை ராவணேஸ்வரன் போய் தொட கிடையாது, சீதையாப்பட்டவள் ராவணேஸ்வரன் தொட்டா. ஏன் தொட்டா? எந்த கதையில இருக்கு? எங்க தொட்டா? ஏன் தொட்டா சொல்லுங்க. அற்புதம். ஒரே ஒரு விஷயமா, இது நல்ல அறிவு அறிவுபூர்வமான கேள்வி. இதுல என்ன விஷயம்னு பாருங்களே, ஒவ்வொரு புராணத்திலையும் ஆமா ஒவ்வொரு புராணத்திலையும்
கடைசி வரைக்கும் அதாவது இதுல ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறேன் ராவணன் வாங்கிய சாபம் என்ன தெரியுமா எந்த பெண்ணையும் அனுபவிக்கணும் நினைக்கல ஆனால் பெண் சம்மதம் இல்லாமல் அனுபவிக்க நினைத்தால் தலை வெடிக்க கடவுள் சாபத்தை வாங்கிட்டான் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கி கொண்டு போய் எங்க வைக்கிற இலங்கையில அசோகவனத்துல வைக்கிற அசோகவனத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் இப்ப இன்றைக்கு போற திரும்பிக்கிறா மறுநாள் போற திரும்பிக்கிறா சம்மதம் கொடுப்பாளான்னு இவனு ஏங்கி போய் நிக்கிற அப்பதான் இவனுடைய ஏக்கத்தை பார்த்தால் யாரு தன் கூட பிறந்த சகோதரி சூர்பனகை சூர்பனகை பாக்குற கூட பிறந்த சகோதரி பாக்குறா என்னடா அண்ணன் போய் ஒரு பொம்பளை பிள்ளை அங்க இருக்கு மிக அழகு வாய்ந்தவள் அப்படின்னு நம்ம தானே அவன் ஆசையை தூண்டி விட்டோம் அதனாலதானே போய் தண்டகராணி என்று சொல்லக்கூடிய பஞ்சவடிங்கிற தண்டகராணியத்திலே பஞ்சவடிங்கிற இடத்துல தூக்கிட்டு வந்தா தூக்கிட்டு வந்து இன்னேற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கானே நம்ம தானே அவன் ஆசையை தூண்டினோம் இதுக்கு என்னடா வழி பஞ்சு இருப்பதுங்கிறது எப்படிங்க வடிங்க என்னது பஞ்சுதான் இருக்கு அப்புறம் எப்படி வடிங்க யோ ஐயா ஐயா நீ வேற ஓ புத்தி உன்னே விட்டு போகுமா என்ன என்ன நினைக்கிறியா என்ன நீங்கதான் சொன்னீங்க பஞ்சு வடியுதுன்னு சரி ஓ வாய மூடு நான் வாய திறக்கிறேன் அப்ப பாருங்க அப்பதான் ஒரு யோசனை சொல்கின்றான் யாருக்கு யாரு தன் தங்கி ராவணனுடைய தங்கி சூர்பனகை ஒரு யோசனை சொல்றா அண்ணா இங்க வாங்க உன்னுடைய ஏக்கத்துக்கும் தாகத்துக்கும் காரணம் நான் தான் ஆனா நானே உனக்கு மருந்தா பயன்படுத்துறேன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் இந்த செய்தியை கேக்குறியா அப்படின்னு கேக்குறேன் சொல்லுமான்னு சொல்றேன் நீ ராவணன் 64 கலைகளும் கற்ற பண்ணி அது சரி இந்த உலகத்திலே 64 கலைகள் தான் 64 கலைகளும் கற்ற பண்ணி இந்த 64 கலைகள்ல உருவம் ஆறுதல் என்ற கலை உண்டு ஒவ்வொரு கலையிலும் 32 இது இருக்கு விதம் இருக்கு உருவம் ஆறுதல்னு ஒரு கலை இருக்கு இது உனக்கு தெரியுமான்னு கேக்குறான் கேட்டு பார் கேட்டு தெரியுமே விவரமான ஆள் இல்ல நீ நினைச்சா சிவனா மாறுவே நீ நினைச்சா அலையேசனா கூட மாறுவேன் நீ நினைச்சா நந்தினியா கூட மாறுவேன் நீ நினைச்சா ரவி பிரசாத்தா கூட மாறுவையா ஆம்பளையாள் பொம்பளையாள் எந்த உருவம் வேணாலும் மாறலாம் நீ நினைச்சா ட்ரிபிள் கே கண்ணனா கூட மாறலாம் அந்த தன்மை உண்டு யார்கிட்ட உண்டு உன்கிட்ட உண்டு நீ என்ன செய்யற இந்த ராவணன் என்ற உடலை விடுவித்து ராமனாக உருமாறு ராமன் வந்துட்டானு நீ அவளை தேடி போவனா அவன் உன்னை தேடி வந்துருவாடா உறவு என்னதான் தாய் தந்தையர்கள் உறவை விட மேன்மையான உறவுனா நட்பு உறவு சொல்லுவோம்
அந்த நட்பு உறவுக்கு தந்தைக்கும் ஈடான உறவு அப்படினா அது அண்ணன் உறவு தான் சொல்வோம். உலகத்திலே அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒரு உறவு எந்த உறவுமே கிடையாதாமா. இல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒரு உறவு. ஆமா. எந்த உறவுமே கிடையாதா. தங்கைக்காக எதையும் செய்ய துணிந்தவள். யார் ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு 10 தலையுடைய ராவணேஸ்வரனுக்கு சாபத்தினால வந்து இறப்பு வர கிடையாது. போட்டிட்டு சண்டையிட்டு இறந்தவன் தான் ராவணேஸ்வரன். அவ்வளவு சிறந்த கற்புத்தன்மை உடையவனாக இருந்திருக்கிறான் ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் எல்லாருமே வணங்கணும். இன்னைக்கும் வணங்கணும். நம்பி தலைவர் நங்கை மோகினி வள்ளி காவல் திணைக்காவல் மங்கை பருவம் பேதை பதுமை மங்கை மடந்தி அறிவி தெரிவி பேரிலை உங்களுக்கு எத்தனை வரும் நீங்க எத்தனை வரும் பாலம் மீதி மரபன் திருவம் காலை விடலை முதுமகன் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏழு பருவம் பெண்களுக்கு ஏழு பருவம் பெண்களுக்கு எத்தனாவது பருவத்தில் மனம் முடிக்கணும் மங்கை பருவத்தில் மூன்றாவது பருவத்தில் ஆண்களுக்கு எத்தனாவது பருவத்தில் மனம் முடிக்கணும் காலை என்று சொல்லக்கூடிய பருவத்திலே மனம் முடிக்க வேண்டும். உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிளை பார்த்து வந்திருக்கமா. யார் தெரியுமா அந்த மாப்பிள்ள யாரு? அவன பேரை சொன்னாலே உனக்கு இனிக்கும். பேர சொன்னாலே புகழ் மணக்கும். பேர சொன்னாலே எட்டுத்துக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அதான் முருகன். முருகப்பெருமான் தான் உனக்கு மாப்பிள்ள. நான் நீ மனம் முடிச்சாகணும். முடிஞ்சிருக்கா முடிக்கலையா? நீ மாப்பிள்ள கூட பாத்துட்டு வாங்க. பேரை சொல்றதுக்கு முன்னாலே கூட கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கோம்னு. சரி, பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஏன்டா அந்த பேரை சொல்றீங்களோன்னு உங்க மேல வராத வெறுப்பெல்லாம் வருது. இல்லையே, நீங்க தவறா நினைக்கிறீங்க. அவளே யாரு? மிகப்பெரிய பரக்கிரமசாலி, அறிவிலே சிறந்தவன், சிறந்தவன். ஆக எந்த ஒரு மொழிக்குமே உருது கடவுள், பெங்காலி கடவுள், மராட்டி கடவுள் எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா தமிழுக்குன்னு கடவுள் இருக்காரு அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பெரிய அருமை இருக்கு, எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு, வேண்டாம்னு சொல்லலாமா? இப்ப இதுக்கு என்ன முருகப்பெருமான் கேட்கவே திருமணம் ஆச்சு உங்களுக்கு தெரியுமில்ல? எப்படி அமைதியான சாமிய ஒரே வார்த்தை மட்டும்தான் ஒரே வார்த்தையில அலற வச்சுட்டியம்மா. நீ என்ன எப்படித்தான் பிழைக்க போறீங்க? உனக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? என்ன வாய்ப்பு? பண்டவனே வீர வசனம் பேசுங்க. நான் அவரை தான் கட்டுவேன், நான் அவரை மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வேண்டா வேண்டான்னு சொல்றியே, இந்த நேரத்துக்கு புருஷனுக்கு எங்க இருக்கங்க? வேண்டா வேண்டாம்னா வேணு வேணும்னு அர்த்தங்க. அப்ப வேணு வேணும்னா வேண்டாம். அவசரமா பேச சொல்லி வைங்கப்பா. அடக்கு அடுப்புண்டாவில் வேண்டாம் வேண்டாம்னா வேணு வேணும்னு அர்த்தம். சரி, வேணு வேணும்னா ரொம்ப ரொம்ப மட்டுமே.